ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு வினி சேர்க்கே. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான ஹேர் கேர் டிப்ஸ் எல்லாம் நான் வந்து ஷேர் பண்ண போறேன். அதாவது நம்ம ரெகுலரா இந்த ஹேர் கேர்ல நமக்கே தெரியாம பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ், அதுக்கப்புறம் எதை எதை எப்படி ஃபாலோ பண்ணலாம், என்னென்ன மாதிரி ரெமிடிஸ் யூஸ் பண்ணலாம், இதெல்லாம் நான் சொல்றேன். ஒரு சில ரெமிடிஸும் உங்களுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணி காமிக்கிறேன். அந்த ரெண்டு ரெமிடியுமே வந்து பாத்தீங்கன்னா ஹேர் க்ரோத்தை நல்லா ஃபாஸ்டா வளர வைக்கிறதுக்கும், அப்புறம் நிறைய பேர் வந்து பேபி ஹேர்ஸ் வந்து ஸ்லோவா இருக்கு, அந்த க்ரோத் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா வளர்றதுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க, அதுக்காகவும் அந்த ரெண்டு ரெமிடியை நீங்க யூஸ் பண்ணலாம். இது கூடவே இந்த விண்டர் சீசன்காக ஒரு சின்ன ஸ்கின் கேர் டிப்பும் நான் வந்து ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் பத்தி நான் பேசுறேன். ஏன்னா என்னோட ஹேர் கேரை வந்து நான் ஸ்டார்ட் பண்றப்ப இந்த மிஸ்டேக்ஸ்லாம் நான் பண்ணிருக்கேன். புதுசா ஹேர் கேர் ரூட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கே தெரியாம இதை பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு, அதுக்காக தான் இதை சொல்றேன். இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எதை ஒன்னு நீங்க ட்ரை பண்ணாலும் ரிசல்ட் வந்து ஃபர்ஸ்ட் யூஸ்ல நீங்க ஒரு பொருளை யூஸ் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. எதுவா இருந்தாலும் ரெகுலரா யூஸ் பண்றப்ப கண்டிப்பா நம்மளுக்கு வந்து ரிசல்ட் இருக்கும். செகண்ட் வந்து எல்லாருமே பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாக்குற எல்லாத்தையுமே நம்ம ட்ரை பண்ணுவோம். ஹேர் வந்து உங்களுக்கு வளரணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா எல்லாத்தையுமே ட்ரை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நிறைய ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் இருக்கு, நிறைய ஹேர் கேர் டிஐஒய்ஸே இருக்கு, எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஒன்னு ரெண்டு உங்களோட ஹேர் ப்ராப்ளம்ஸ்க்கும் ஹேர் டைப்புக்கும் ஏத்த மாதிரி இருக்கிறது நீங்க யூஸ் பண்ணுங்க. மூணாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட ஹேர் கேருக்கு ட்ரை பண்ண போற எந்த ஒரு பொருளா இருந்தாலும், அது நேச்சுரல் இன்கிரீடியன்ஸா இருந்தாலும் சரி இல்ல ரெடிமேட் ப்ராடக்ட்ஸா இருந்தாலும் கொஞ்சம் அதை பத்தி நல்லா ரிசர்ச் பண்ணுங்க. உங்களுக்கு அது ரியாக்ட் எப்படி ஆகும், உங்களோட ஹேர் டைப்க்கு அது சூட் ஆகுமா, அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களோட ஹேர் கேர் ரூட்டீன்ல அதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு சில சின்ன சின்ன மிஸ்டேக் வந்து பாத்தீங்கன்னா ஹாட் வாட்டர்ல குளிக்கிறது, அப்புறம் டூ மச்சா ஏதாவது ஹேருக்கு வந்து நீங்க போடுறது, அதிக அளவுல போட்டா உடனே ரிசல்ட் தெரியும் நினைச்சிட்டு அதிகமா யூஸ் பண்றது, அதெல்லாம் பண்ணாம அவாய்ட் பண்ணிக்கிட்டாலே முக்காவாசி ஹேர் ப்ராப்ளம்ஸ் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா ஜெனட்டிக் ப்ராப்ளம் வந்து இந்த ஹேர் க்ரோத்லயோ இல்ல வேற ஏதாவது ஹேர் ப்ராப்ளம்ஸையோ அஃபெக்ட் பண்ணுமான்னு கேக்குறீங்க. கண்டிப்பா அது வந்து அஃபெக்ட் பண்ணும். அதாவது உங்களோட ஃபேமிலியில யாருக்காவது சொட்ட விழுற ப்ராப்ளம் இருக்கு, இல்ல ஸ்கேல்ப்ல ஏதாவது இன்ஃபெக்ஷனோ இல்ல தலைமுறை தலைமுறையா அது வந்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு அஃபெக்ட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் ஹேர் வந்து ரொம்ப ஷார்ட்டா தான் எங்க ஃபேமிலியில எல்லாருக்குமே இருக்கு, எனக்கு வந்து லாங்கா ஹேர் க்ரோ ஆகணும்னு ஆசை இருக்கு, வளருமா அது பாசிபிளான்னு கேட்டா கண்டிப்பா வளரும். உங்களோட ஹேர் க்ரோத்தை உங்களோட அதாவது உங்களோட ஹேர் கேர் ரொட்டீனை ப்ராப்பரா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா வளரும். ஏன்னா என்னோட ஃபேமிலி எல்லாருக்குமே ஷார்ட் ஹேர் தான் நான் வந்து ஹேர் க்ரோ ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஹேர் கேர் ரூட்டீன் எல்லாம் ஃபாலோ பண்ணதால தான் எனக்கு லாங்கா வளர்ந்துச்சு. சோ எனக்கு வளருதுன்னு போது நீங்க நினைக்கிட்டு பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கும் வளரும். கான்ஃபிடென்ட்டா ட்ரை பண்ணுங்க. நிறைய பேர் வந்து ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருக்க க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுசா ஒரு விஷயம் ஹேருக்கு ட்ரை பண்றப்ப ஹேர் ஃபால் அதிகமா இருக
அப்ப அது உங்களுக்கு ஒத்துக்கல அப்படி நீங்க வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படி இல்ல அப்படினா உங்களுக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் திடீர்னு ஸ்கால்ப் வந்து ரொம்ப அரிக்கிற மாதிரி இருக்குது இல்ல வந்து ஏதாவது புண்ணு மாதிரி வருது இல்ல வேற ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்கு தலை வலிக்குது இல்ல வேற மாதிரி ஏதாவது ரியாக்ட் ஆகுது அப்படினா அப்ப அது நமக்கு ஒத்துக்கல அப்படினு சொல்லி நீங்க அத ஸ்டாப் பண்ணிக்கலாம் முக்கியமா எல்லா நேச்சுரல் இன்கிரிடியன்ட்ஸும் வந்து பாத்தீங்கனா எல்லாருக்குமே செட் ஆகாது ஒரு சிலது தான் செட் ஆகும் நம்ம ஸ்கால்ப் டைப் பொறுத்து தான் அது நம்ம ஸ்கால்ப் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கறத பொறுத்து சோ ஒரு டைம் ரெண்டு டைம் நீங்க யூஸ் பண்றப்ப அது உங்களுக்கு நல்லா சூட் ஆகுதான்னு பார்த்து அதுக்கேத்த மாதிரி இருக்க இன்கிரிடியன்ட்ஸ் மட்டும் நீங்க யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு ஒத்துக்காதத ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க அப்படினா கண்டிப்பா உங்களோட ஹேர் க்ரோத்தியும் ஹேர் ஃபாலியும் அது இன்னும் கொஞ்சம் அதிகமா अफेக்ட் பண்ணும் இப்போ நான் ஷேர் பண்ண ஹேர் கேர் டிப்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கனா ரிபீட்டடா நமக்கு வந்த क्वेश्चंस மட்டும் தான் நான் ஆன்சர் பண்ணிருக்கேன் வீடியோ வந்து கொஞ்சம் லெந்தா போக வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக ஷார்ட்டா ஆன்சர் பண்ணிருக்கேன் सपोज இத தவிர வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுனா நீங்க வந்து கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா அதுக்காக நான் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்றேன் இப்போ வந்து பாத்தீங்கனா இந்த ரெண்டு ரெமெடி நான் சொன்னல்ல அத வந்து प्रिபெயர் பண்ணி காமிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வின்டர்க்கான ஸ்கின் கேர் டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் அதாவது இந்த winter season வந்து பாத்தீங்கனா என்னோட skin-ஐ ரொம்பவே அதிகமா अफेக்ட் பண்ணும். ஏனா என்னோடது கம்ப்ளீட்டா dry skin. winter season-ல ரொம்ப அதிகமா வறண்டு போய்டும். அதுக்கு வந்து ரொம்ப மெனக்கெட்டு நிறைய நேரம் நல்ல skin care வந்து பண்ண முடியாது. வீடியோஸ் எடுக்கணும், வீட் வேலை எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கறப்ப. சோ அந்த மாதிரி டைம்ல எனக்காக கொஞ்சம் கேர் எடுத்து சிம்பிளா என்ன பண்ணலாம் அப்படிங்கற மாதிரி ஒரு skin care தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். இன்னைக்கு என்னோட skin care-க்கு நான் யூஸ் பண்ண போறது வந்து பாத்தீங்கனா Mama Earth-ஓட sheet mask. ना यूस पड़पुर रईस वाटर शीट मास्क स्किन वो ड्राई स्किन कुछ हईड्रेटडा वेको अगर यूस पड़े ना वो सेकंड टाइम शीट मास्क वो यूस पड़े இந்த ஷீட் மாஸ்க் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா யூஸ் பண்ணுங்க நான் இப்போதான் குளிச்சிட்டு வந்தேன் சோ அதனால அப்படியே நான் வந்து இது போட போறேன் இதுல வந்து ரைஸ் வாட்டர் கூடவே கோகனட் மில்க்கும் யூஸ் பண்ணிருக்காங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணப்ப வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் நான் யூஸ் பண்ண இந்த ஷீட் மாஸ்க் நைட் வரைக்கும் என்னோட ஸ்கின் வந்து அவ்வளோ ஹைட்ரேட்டடா இருந்துச்சு நெக்ஸ்ட் இந்த ஷீட் மாஸ்க்ல இருக்க சீரம் வந்து பாத்தீங்கன்னா 9 டேஸ்க்கு நம்ம கண்டினியூஸா சீரம் யூஸ் பண்ணா எந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்குமோ அது இந்த ஒரே ஒரு ஷீட் மாஸ்க்லயே நமக்கு கிடைச்சிடும் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கு இந்த ஷீட் மாஸ்க் நெக்ஸ்ட் இது வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பேம்பு பேஸ்ட் ஷீட் மாஸ்க் அப்படிங்கறப்ப ஸ்கின் நல்லா ஹெல்தியாவும் க்ளோயிங்காவும் மெயின்டெய்ன் பண்றதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது
இதை போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாஸ்க் வந்து நம்ம எடுத்துடலாம். இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் சீரம் இருக்கு, அதை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ நான் அதை வந்து எடுத்து கழுத்துல எல்லாம் அப்ளை பண்ணிக்க போறேன். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு, இதை ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம மாஸ்க் எடுத்ததுக்கு அப்புறமும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்ல வந்து அப்படியே அந்த சீரம் இருக்கும். அது கம்ப்ளீட்டா அப்சர்வ் ஆகுற வரைக்கும் நல்லா ஜென்டிலா மசாஜ் பண்ணுங்க. எப்பவுமே ஃபேஸுக்கு வந்து ஸ்கின்ன எந்த அளவுக்கு நம்ம மசாஜ் பண்றோமோ அந்த அளவுக்கு ஸ்கின் வந்து நல்லா யங்காவும் க்ளோயிங்காவும் இருக்கும். இப்ப இந்த ஷீட் மாஸ்க் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து காஜல் மட்டும் வச்சுட்டு இப்ப நான் இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். எந்த ஒரு லோஷனோ எதுவும் அப்ளை பண்ணல, இருந்தாலுமே என்னோட ஸ்கின் ரொம்ப சாஃப்டா ஹைட்ரேட்டடா இருக்க மாதிரி இருக்கு. இந்த மாதிரி நான் லோஷன் எதுவுமே யூஸ் பண்ணல அப்படின்னா ரொம்ப வரவரண்டாயிடும், வெள்ள வெள்ளையா இருக்க மாதிரி இருக்கும், எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கு. இப்ப நான் யூஸ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா ரைஸ் வாட்டர் அண்ட் கோகனட் மில்க் ஷீட் மாஸ்க். அதை தவிர இன்னுமே வந்து 7 வேரியன்ட் இருக்கு, டோட்டலா 8 ஷீட் மாஸ்க் வந்து அனுப்பியிருக்காங்க நமக்காக. இது வந்து பாத்தீங்கன்னா நியாசினமைட் ஃபேஸ் மாஸ்க், முக்கியமா கிளியர் அண்ட் க்ளோயிங் ஸ்கின்காக. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹைரலானிக் ஷீட் மாஸ்க், இது வந்து சாஃப்ட் அண்ட் பிளம் ஸ்கின்காக. அடுத்து வந்து கோகோ ஷீட் மாஸ்க், ஸ்கின் அவேக்னிங்காக. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெட்டினால் ஷீட் மாஸ்க், ஃபைன் லைன்ஸ் அண்ட் ரிங்கிள்ஸ்காக. நெக்ஸ்ட் வந்து உப்தான் ஃபேஸ் மாஸ்க், ஸ்கின் பிரைட்னிங்காக. விட்டமின் சி மாஸ்க், ஸ்கின் இலுமினேஷன்காக. ரோஸ் வாட்டர் ஷீட் மாஸ்க், ஸ்கின் க்ளோயிங்காக. இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன். மம்மா அதுல வந்து பாத்தீங்கன்னா பிளான்ட் குட்னஸ் இனிஷியேட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்றாங்க. அதாவது நம்ம பிளேஸ் பண்ற ஒரு ஒரு ஆர்டரையும் அவங்க வந்து ஒரு மரத்து கூட லிங்க் பண்ணிடுறாங்க. அந்த மரம் எங்க வளருது அப்படின்ற ஜியோ லொகேஷனையும் நமக்கு சென்ட் பண்ணிடுறாங்க. 2025 குள்ள 1 மில்லியன் ட்ரீஸ் வந்து அவங்க நட்டு வளர்க்கணும் அப்படின்றத டார்கெட்டா வச்சு அதை அச்சீவ் பண்ணணும்னு அதை நோக்கி போயிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மம்மாவோட ப்ராடக்ட் எல்லாமே டாக்ஸின் ஃப்ரீ ப்ராடக்ட், க்ரூயல்டி ஃப்ரீ ப்ராடக்ட்டும் கூட. எந்த ஒரு அனிமல் மேலயும் அவங்க வந்து டெஸ்ட் பண்றது கிடையாது. நீங்க வந்து இந்த ப்ராடக்ட் எல்லாத்தையும் 20% ஆஃப்ல வாங்கணும் அப்படின்னா வினி 2021 அப்படின்ற கூப்பன் கோட யூஸ் பண்ணி நீங்க வந்து இந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா mamaearth.in, அமேசான், நைகா இதுல எல்லாத்துலயுமே வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். இப்ப நான் சொன்ன அந்த ரெண்டு ரெமிடியும் எப்படி பண்றது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல ஒரே ஒரு முட்டையை வந்து நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப லாங் ஹேரா இருந்துச்சுன்னா 2 முட்டை கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதுல ஆர்கானிக் கேஸ்டர் ஆயில் வந்து ஆட் பண்ண போறேன், அதாவது ஆமணக்கு எண்ணெய். இது வந்து பாத்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணணும். ஒரு முட்டைக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணணும், இதுதான் ரேஷியோ. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த முட்டை, கேஸ்டர் ஆயில், ஹனி, இந்த 3 காம்பினேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத்தை ரொம்ப ஃபாஸ்டாக்கும். நார்மலாக நம்மளோட ஹேர் க்ரோத் இருக்கிறத விட இந்த ஹேர் மாஸ்க்கை வாரத்துக்கு ஒரு நாள் யூஸ் பண்ணிங்கன்னா போதும், அதிக அளவில் சத்து நம்மளோட முடிக்கு கிடைக்கும். முடியோட வேரெல்லாம் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி ஹேரை ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் அடர்த்தியாகவும் வளர்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இந்த 3 இன்கிரீடியன்ஸுமே அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு இன்கிரீடியன்ஸ். இப்போ எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு 1 ஹார் இல்லைனா 2 ஹார்ஸ்க்கு முன்னாடி இந்த ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு கோல்டு பாடியாக இருந்துச்சுன்னா 1/2 ஹவர் மட்டும் இதை அப்ளை பண்ணி விடுங்க. ஏன்னா விளக்கெண்ணெய் சேர்த்துருக்கிறதால சளி பிடிக்கிறதுக்கும் தலைவலிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஷவர் கேப் இல்லைனா பாலித்தீன் கவர் போட்டு கவர் பண்ணிக்கோங்க. ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கவரை எடுத்துட்டு ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். முட்டை யூஸ் பண்ணிருக்கிறதால அந்த ஸ்மெல் வரும். ஸோ ஷாம்புல வந்து எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த ரெமிடிக்கு ஒரு 5 to 6 சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும், அப்போ தான் வந்து பெனிஃபிட் நல்லாயிருக்கும். இந்த ரெமிடி முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத்தை அதிகரிக்கிறதுக்கும் இந்த குட்டி குட்டி முடி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்கிறதுக்கும் இது ரொம்பவே நமக்கு ஹெல்ப் பண்ணும். பால்னஸ் ப்ராப்ளமையும் சரி பண்ணுறதுக்கான ரெமிடி இது. நம்ம எடுத்து வச்ச சின்ன வெங்காயத்தை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி விடாமல் இதை நல்லா அரைச்சிக்கோங்க. பியூரான ஆனியன் ஜூஸ் நமக்கு கிடைக்கணும். இப்போ இதை நல்லா அரைச்சாச்சு, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதை ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். நான் வந்து இதை ஃபில்டர் பண்ண போகிறதில்ல, அந்த ஆனியனோடவே அப்படியே தான் வந்து ஒரு பவுலில் இது வந்து சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதில் வந்து ஆலுவேரா ஜெல் ஆட் பண்ண போகிறோம். ஃப்ரெஷ்ஷான ஆலுவேரா ஜெல் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஆர்டிஃபிஷியல் ஆலுவேரா ஜெல் தான் யூஸ் பண்ணுறேன். சப்போஸ் கடையில் வாங்கின ஆலுவேரா ஜெல் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட்டாக இருக்கிறதா பார்த்து யூஸ் பண்ணுங்கள், க்ரீன் கலரில் இருக்கிறது யூஸ் பண்ணாதீங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு ஆலுவேரா ஜெல் ஆட் பண்ணியிருக்கேன். ஆலுவேரா ஜெல் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தையும் இந்த ஆலுவேரா ஜெல்லையும் நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெமிடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன், ஆலுவேரா, கேஸ்டர் ஆயில் இந்த 3 காம்பினேஷனும் ஹேர் க்ரோத்தை ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். முடி அதிக அளவில் கொட்டி பால் ஸ்பாட் இருக்கிற இடத்துல கூட இந்த ரெமிடியை வந்து நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா புதுசாக முடி வளர்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த ரெமெடி வந்து பாத்தீங்கன்னா வாரத்துக்கு 2 நாள் கூட நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு கோல்டு பாடியா இருந்துச்சுன்னா வீக்லி 1 மட்டும் யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா தலைவலி வந்து அதிக அளவில் இருக்கும். இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு ஒரு 30 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுடுங்க. கண்டிப்பா மறக்காம ஷவர் கேப் போட்டுக்கோங்க. 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணி நீங்க ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை தவிர நான் வேற ஏதாவது டாபிக்ல வீடியோ பண்ணணும் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா நான் அப்லோட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.